ஒரு சின்ன குழந்தை, ஒரு மீறி போனா ஒரு 8 வயசோ 9 வயசோ பையன், அப்பா கிட்ட வந்து நின்னு அவன் கேக்குறான், இந்த கேள்வி கேக்குறான். என்ன கேக்குறான்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப் அப்பா, வாழ்க்கையின் மதிப்பு என்னப்பா அப்படின்னு. 8 வயசுக்கு இது ரொம்ப ஜாஸ்தியான கேள்விதான், ஆனாலும் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அம்மாவுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். இதுதான் வித்தியாசம். ஆஹா, என் மகன் எவ்வளவு புத்திசாலி அப்படின்னு அம்மாவுக்கு தோணுது. அப்பாவுக்கு என்ன தோணுதுன்னா, அப்பாடா இப்பவாவது கேட்டானே, இப்பவாவது என் வாழ்க்கைக்கு என்ன மதிப்பு, என்ன வாங்கி கொடுக்குற எந்த பொருளுக்கும் அவனுக்கு மரியாதை தெரியல, என்ன வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா தெரியல, எத்தனை பாடுபட்டாலும் பெரிய விஷயமா தெரியல. சும்மா அப்பா போனா கேட்கிறோமே குழந்தைங்க கிட்ட, பணம் எங்க இருந்து வரும்? பேங்க்ல இருக்கு. பேங்க்ல யாருடைய அக்கௌண்ட்ல இருந்து நீ எடுக்க முடியும்? அப்பா உழைச்சா தானே கிடைக்கும், அம்மா உழைச்சா தானே கிடைக்கும். சரி, கேட்ட அடுத்த நிமிஷம் அப்பா சொல்றாரு, சரி அப்ப ஒன்னு பண்ணலாம், நீ இந்த கேட்ட கேள்வி வெள்ளிக்கிழமை கேட்டிருக்க, சனி ஞாயிறு உனக்கு லீவு, சனிக்கிழமை என்ன பண்ற அப்படின்னா காலையில உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்றாரு அப்பா. காலையில பையன் வந்து நிக்கிறான், அம்மாவுக்கு ஒரே கவலை, என்ன கஷ்டத்தை கொடுக்க போறாரு. அப்பா சிரிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாரு. இது வரைக்கும் அவன் பார்க்காத அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பீரோனுடைய அவனை அணுகவே விடாத அந்த கபோர்டை திறக்கிறாரு. அங்கிருந்து எதையோ ஒன்னு எடுத்துட்டு வராரு, அதை ஒரு சின்ன பொட்டலத்துல பொதிஞ்சிருக்கு, அதை உள்ளங்கையில வச்சுட்டு சொல்றாரு, நீ நேர சனிக்கிழமை சனிக்கிழமை நம்ம ஊர்ல சந்தை கூடும், அந்த சந்தையில போய் நிக்கிற, அதுவும் என்ன அழுகின காய்கறி, அழுகின பூ, அழுகின இலை இதெல்லாம் ஒன்னா தூக்கி ஒரு குப்பையில கொட்டுவாங்க. அந்த பக்கம் ஆடு மாடு எல்லாமே இருக்கும். அந்த பக்கம் போனாலே ரொம்ப நாத்தம் அடிக்கும், எல்லாரும் அழுகி போயிருக்கு. அந்த இடத்துல போய் உன் கையில நான் கொடுத்துருக்கிற பொருளை வச்சுட்டு நிக்க போறேன், வாயை திறந்து எதுவும் பேசக்கூடாது. யாராவது இது என்ன விலை அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்படின்னு கை காமிக்கிற, அதை தவிர ஒன்னும் பேசிடக்கூடாது. காலையில போய் நின்னா மாலை வரைக்கும் நிக்கணும். சரி அப்படிங்க அம்மா சொல்லுங்க, அவன் சாப்பிட வேண்டாம், இவ்வளவு சாப்பிட்டா போதும், அவனுக்கு தண்ணி போதும், வெயில் என்ன என் குழந்தை ஒன்னும் ஆக மாட்டான். ஏன்னா நெருப்புல ஒரு விதைய தூவிட்டீங்கன்னு வைங்க, நெருப்புல முளைச்சிருச்சுன்னா வெயில கருகாது. நம்ம சித்தார்த்தர்களை வளர்க்கறதுனால நம்ம குழந்தைக்கு நெருப்பும் தெரியாது வெயிலும் தெரியாது. இப்போ அப்பா ரொம்ப தைரியமா அனுப்புறாரு, உண்மையா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வீட்டுல ஒரு தகப்பனுடைய ரோல் இருக்கு இல்லையா, தாயினுடைய அன்பு எல்லாருக்கும் தெரியும், ஆனா தகப்பனுடைய பெருங்கருணை என்ன தெரியுமா, அந்த சீற்றம் தான், அந்த கோபம் தான். எப்ப போறேன் உங்க அப்பாவுக்கு கோபம், உங்க அப்பாவுடைய கோபம் தான் அவருடைய அன்பின் வெளிப்பாடு. சும்மா இருக்கிற அவருக்கு கோபமே வரல, உன்னுடைய பொறுப்பின்மையை பார்க்கும்போது ஒரு சீறி கோபம் வரலன்னா அவர் எப்படி உன் தகப்பனா இருக்க முடியும்? அடுத்த வீட்டு அங்குளும் எதிர்த்த வீட்டு அங்குளுக்கும் கவலை கிடையாது, உங்க அப்பாவுக்கும் என்ன நினைச்சா கோபம் வரும், வருத்தம் வரும், அதை காட்டும் பொழுது அது சீற்றமாக கடுமையான வார்த்தைகளா வரும். அப்பா இதை கொடுத்துட்டாரு, அம்மா கிட்ட சொல்லிட்டாரு, ஒன்னும் பண்ண மாட்டேன், இன்னைக்கு அவன் காலையில போயிருக்கான், மாலையில வரான், வாயை திறக்க கூடாது, பொருளை தொலைக்க கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது. சரி போயாச்சு. அந்த குப்பை அழுகி இருக்கக்கூடிய குப்பைக்கு நடுவில் அவனுக்கு அவ்வளவு கூச்சமா இருக்கு, காலில் அவன் போட்டிருக்கக்கூடிய செருப்பெல்லாம் விலை உயர்ந்தது, அவன் உடைய விலை உயர்ந்தது, இயெல்லாம் வந்து உட்காருது. ஆனாலும் அப்பா சொல்லியிருக்காரு, அப்பா சொன்னா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்பா ஆண்டு அனுபவிச்சு வாழ்ந்த வாழ்க்கையில அப்பா சொல்றத மிஞ்சி ஒரு வார்த்தை கிடையாது. போய் நின்னாச்சு, இப்படி கையில வச்சிட்டு இருக்கான், பாக்குறவங்க எல்லாம் பாக்குறாங்க, ஏதோ கண்ணாடி மாதிரி இருக்குது உருண்டையா, அவ்வளவுதான், எங்க இருந்தோ ஒரு கோலி குண்டு மாதிரி ஒண்ணு தூக்கிட்டு வந்து நிக்கிறான். என்ன என்ன கையில வச்சிருக்க, என்ன விலை அப்படின்னு யாரோ கேக்குறாங்க. பாருப்பா, இத்தனோடு ஒண்ணும் போறாத ஒரு கூழாங்கல்லுக்கு 20 ரூபாய் கேக்குறான், இந்த பிள்ளைங்க எல்லாம் பிழைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, இப்போ கையில எதையோ தூக்கிட்டு வர வேண்டியது, வந்து நின்று 20 ரூபாயா, 20 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்காது, ஆஹா 20 எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. ஒருத்தரும் வாங்கல, குழந்தை ஓடி வந்துட்டான். மாலையில வீட்டுக்கு வரான், வந்த உடனே அம்மாவுக்கு இவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஐயோ என் குழந்தை கருத்துட்டானே, இதே அம்மாவுடைய கவலையா இருக்கு. அப்பா கூப்பிட்டு உட்கார வச்சு, இத்தனை நேரம் பேசல, இப்ப பேசு, என்ன பா எப்படின்னு காமிச்சேன், என்னடா சொன்னாங்க, 20ன்னு சொன்னாங்கப்பா, 20 ரூபாயா, இதுவே ஜாஸ்தி, நிறைய பேர் திட்டினாங்க, கிண்டல் பண்ணாங்க, யாரும் வாங்கலப்பா, சரி குடு, வாங்கிட்டாரு, கொண்டு போய் வச்சாச்சு, இனி போய் கைகால் முகம் கழுகிட்டு உங்க அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிடு. சரி, குழந்தைக்கு நல்லாவே பசிச்சுது, ஏன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடைக்கலையா, அமைதியாக தட்டில் போட்ட சோறு ஒரு பருக்கை இல்லாமல் ஒழுங்காக சாப்பிட்டான். அப்பா ஆடா, இது இன்னொரு விஷயம், அப்பா அம்மாவுக்கு சும்மா கொடுத்து கொடுத்து ஸ்நாக்ஸை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு திகட்டுற அளவுக்கு திதிப்பை கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு திதிப்புனா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு, பசினா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு, பசிச்சு வந்தா தான் அதனுடைய ருசி தெரியும். சரி அப்பா, வாழ்க்கையுடைய மதிப்பு வேல்யூ என்னப்பா? ஏய் இன்னும் ஆகல, கேள்வி ரொம்ப பெருசு, ஒரு வாரத்துக்குள்ள பதில் கிடைக்காது, அமைதியாரு. அடுத்த சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை குழந்தைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ அப்ப அங்கேயே போலாமா? அங்க இல்ல, போக போற, இப்ப நீ போக போற இடம் வேறடா. சரி எங்கப்பா போனோம்? நம்ம ஊர்ல சனிக்கிழமை மியூசியம் திறந்திருக்கும், சனி ஞாயிறு மியூசியம் திறந்திருக்கும், பக்கத்து ஊர் அடுத்த ஊர் எல்லாத்துல இருந்து ஆட்கள் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க, நீ அங்க போய் இதை வச்சுட்டு நிக்க போற. ஆனா மறுபடியும் நோ டாக்கிங், ஜஸ்ட் யாராவது கேட்டா யூ வில் டூ திஸ். சரி அங்க போய் நிக்கிறான், தாண்டி போறதுல 2-3 பேர் இந்த பையன் கிட்ட வராங்க, நிமிடுறாங்க, இவன் கையில இருந்து அந்த பொருளை பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன விலை அப்படின்னு சொன்னா, 2000ஆ? இருக்கும், 2000 இருக்கும் தான் தோணுது. இட் லுக்ஸ் லைக் சம்திங் ப்ரெஷஸ், என்னன்னு தெரியல. ஆனா சின்ன குழந்தை, உங்க கையில இதெல்லாம் ரொம்ப விலை மதிப்பு வாய்ந்ததெல்லாம் கொடுப்பாங்களா? ஆனா அழகா தான் இருக்கு, 2000. சரி அப்படின்ட்டு போயிடுறாங்க, யாரும் வாங்கல.
மாலையில வீட்டுக்கு வரான். வந்த உடனே அம்மா மறுபடியும் அம்மாவாவே இருக்காங்க, அப்பா மறுபடியும் கேக்குறாங்க. இப்படின்னு சொன்னேன்ப்பா, என்னது 2000 சொன்னாங்கப்பா. அப்பா அவங்க போன வாரம் 20, போன வாரம் நீ நின்ன இடம் அது, சரி இது இது 2000, சரி முடிஞ்சது. அப்ப வாழ்க்கையின் மதிப்பு என்ன? இரு, கேள்வி ரொம்ப பெருது, வாழ்க்கை ரொம்ப பெருசு. உனக்கு 8 தானே ஆச்சு, அடுத்த வாரம் கூட பொறுத்துக்கோ. தெரியும், அடுத்த வாரம் மறுபடியும் கையில கொடுத்துட்டு அப்பா சொல்றாரு, நம்ம ஊர்ல மிகப்பெரிய ஒரு வைர வியாபாரியுடைய கடை இருக்கு. கடைக்கு அவருடைய ஊழியர்கள் எல்லாம் 9 9:10 தான் வருவாங்க, ஆனா இவர் 8:30 போயிடுவாரு. அதனாலதான் இவர் முதலாளியா இருக்காரு. அதனால காலதாமதம் இல்லாமல், ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த நேரம் ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து திரும்பி போனா அந்த வழி அவருக்கு தெரியும். ஊழியர்கள் மாத சம்பளம் தானே, முதல் போட்ட நபர் இவர் தானே. அதனால அவர் வருவாரு, நீ 8:30 போய் நில்லு. அங்க போய் நின்று அவர்கிட்டயும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை, ஆனா கேட்டா இப்படின்னு சொல்ல போறேன். ஓகே, அவ்வளவுதான். பையனுக்கு ரொம்ப சுவாரஸ்யம், போய் நிக்கிறான். ஒரு பெரிய கப்பல் மாதிரி ஒரு கார் வருது, அதுல இருந்து அந்த முதலாளி இறங்குறாரு. இறங்கி வந்து இவனை பாக்குறாரு. பார்த்துட்டு இப்படி என்ன கடைவாசல்ல ஒரு குழந்தை நிக்கிறான். அவரு டிரைவர் வந்து கடையை திறந்து விடுறாரு. இவர் உள்ள வரும்பொழுது இவன் கையில இருக்கிற பொருளை பாக்குறாரு. பார்த்துட்டு வாப்பா உள்ள அப்படின்னு சொல்றாரு. வந்து அவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய அவருடைய அறை அந்த சேம்பர் அவ்வளோ அழகா இருக்கு. முன்னால் இருக்கக்கூடிய குஷன் சேர்ல உட்காருப்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த குழந்தை யாரும் இப்படி சொன்னது கூட கிடையாது. உட்காரோம், கையில இருக்கக்கூடிய பொருளுக்கு முன்னால ஒரு வெல்வெட் துணியை விரிக்கிறாரு. இது வெய்யம்மா அப்படின்னு சொல்றாரு. வச்சதுக்கு அப்புறம் கையில அந்த பொருள் எடுத்து பாக்குறாரு. ஒரு பூதக்கண்ணாடிய கையில மேக்னிஃபைங் கிளாஸ் எடுத்து அதை மறுபடியும் பாக்குறாரு. எல்லாம் பார்த்துட்டு, சின்ன குழந்தை உன் கையில யார் இதை கொடுத்தாங்க? குழந்தை ஒன்றும் பேசல. அதுக்குள்ள அந்த சிப்பந்தியை கூப்பிடுறாரு. வந்த சிப்பந்தி கிட்ட, குழந்தைக்கு ஏதாவது குடிக்க கொடுங்க, எப்போ வந்து நிக்கிறான்னு கூட தெரியல, குடிக்கிறதுக்கு ஏதோ கொடுக்குறாங்க. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவன் அவர் மதிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கு. குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நிமிர்றான். நிமிர்ந்ததுக்கு அப்புறம் என்ன வேலை, ஒன்றும் பேசாம உட்காந்துருக்க, என்ன வேலை? நீ சொல்ற வேலை கம்மி தான், யார் கொடுத்தாங்களோ அவளையும் கூட்டிட்டு வாப்பா, 20 இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. குழந்தைக்கு ஒன்றும் புரியல, காது ஒழுங்க தான் கேட்டுச்சான்னு தெரியல. அவ்வளவுதான், அவர்கிட்ட இருந்து அதை வாங்கியாச்சு. ஒரே ஓட்டம் வீட்டுக்கு ஓடி வந்து அப்பா கிட்ட தலைதறிக்க ஓடி வரோம். வந்த உடனே முகம் பூரா ஒரே சந்தோஷம். அப்பா கிட்ட வந்து கேட்கிறான், இது என்ன உட்கார வச்சு குடிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்தாங்கப்பா, எல்லாம் பண்ணிட்டு அந்த கடையினுடைய முதலாளி என்கிட்ட சொன்னாரு, என்ன வேலைன்னா 2 அப்படின்னு, 20 இது கிடைக்காதரா, உன் கையில யாரடா இதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன்ப்பா. அப்பா இப்ப சொல்றாரு, வாழ்க்கையினுடைய மதிப்பு என்ன, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப் என்பது. அப்பா என்ன சொன்னார் தெரியுமா, உன்னுடைய திறமைகளை எங்கே விற்கிறாயோ அதை பொறுத்துதான் உன்னுடைய மதிப்பு. ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் கூழாங்கல்லுக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்கும் போது, நீ அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய வைரமாக இருந்தால் கூழாங்கல்லாக மட்டும்தான் நீ பார்க்கப்படுவேன். நீ வைரங்கிறது உனக்கு முதல்ல தெரியணும், நீ மிக சிறப்பான நபர்னு உனக்கு முதல்ல தெரியணும், உனக்கு உன்னுடைய திறமைகள் அடையாளம் தெரியணும். உன்னுடைய திறமைகள் உனக்கு அடையாளம் தெரியும் போது, உனக்குன்னு கிடைத்திருக்கக்கூடிய வரங்கள் உனக்கு அடையாளம் தெரியும் போது, அதை பட்டத்தீட்டுறதுக்காக இருக்கக்கூடிய ஆசிரியர்களை நீ அடையாளம் காணும் பொழுது, அதுதான் மிகப்பெரிய குரு பாரம்பரியம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் உன் தாய் தகப்பன் கண்ணுக்கு தப்பித்து போனாலும் உன் ஆசிரியர்கள் கண்களுக்கு தெரியும். ஆஹா, இந்த குழந்தை வேறொரு மெட்டல், திஸ் சைல்ட் இஸ் மேட் ஆஃப் அன் என்டயர்லி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். மற்ற குழந்தைகள் போல் அல்ல, மற்றவர்களோடு இருந்தாலும் மற்றவர்கள் போல் அல்ல. அப்படித்தானே டாக்டர் APJ அப்துல் கலாம் உருவாகி இருக்க முடியும். ராமேஸ்வரத்தில் எல்லா குழந்தைகளும் படித்த கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் தானே படித்தார், எல்லா குழந்தைகள் மாதிரி தானே வந்தார். ஏழ்மை தெரிந்த நபர் தானே, வறுமையில் வாடிய நபர் தானே. இத்தனையும் பண்ணி டாக்டர் APJ அப்துல் கலாமாக உயர்ந்து போகணும்னா, ஒற்றை மாணவனாக வகுப்பில் அவரை சுற்றி எல்லா ஆசிரியர்களும் ஒரே ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தாங்களா என்ன? அவர் வகுப்புலையும் 20 பேர் 30 பேர் இருந்திருப்பாங்க தானே, அவர் வகுப்புலையும் எல்லா ஆசிரியர்களும் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க தானே.